கிருமி படத்துக்கு அப்புறமா டைரக்டர் அனுச்சரண் யோகி பாபு வச்சு பன்னிக்குட்டி அப்படின்னு ஒரு படம் பண்றாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்துடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் வரலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படம் வந்து July 8 ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து இப்போ நமக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைலரும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைலரும் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த வருஷனே வந்து செம்ம ஹிட்டாக இருந்தது, நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அதை பார்த்ததுக்கப்புறம் படம் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் அதே மாதிரி இந்த ஒரு ட்ரைலரும் நல்லாவே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோகி பாபு ஒரு கிராமத்துக்குள்ளாக பண்ணி வளர்க்கக்கூடிய ஒரு பையனாக இருக்கார். ஸோ அதே மாதிரி நம்ம கருணாகரனும் சேர்ந்து நம்மளுடைய ராமரும் ஒரு பன்னிக்குட்டியை தேடி போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் லவ் சப்ஜெக்டும் வச்சு சூப்பராக நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ட்ரைலர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ ட்ரைலரில் அதிகமாக ஹைலைட் பண்ணி காட்டின விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்றிகளும் நம்மளுடைய யோகி பாபு மட்டும் தான் அதிகமாக காட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருணாகரனும் காட்டியிருந்தாலுமே ஸோ யோகி பாபு பன்னிகள், ஸோ அதை சுற்றி தான் வந்து கதை நகர போகுது அப்படின்னு தெரியவா தெரிய வருது. அண்ட் முக்கியமாக கேவுடைய மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னியாக கார்ட்டூனிக்கான டூன்ஸ் எல்லாம் போட்டது அது செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ முக்கியமாக வந்து அனுச்சரனுடைய எடிட்டிங் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி கதை இதுதான் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ட்ரைலரில் சொல்லியிருந்தாலுமே, ஸோ இந்த ஒரு ட்ரைலரில் மேலோட்டமாக சொல்லியிருந்தார் கதையை. அதே மாதிரி சதீஷ் முருகனுடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு ட்ரைலரில் பார்க்குற வரைக்கும். ஸோ அந்த கிராமத்தை எப்படி அழகாக காட்டணும் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு காட்டியிருக்காரு. ஸோ நான் இந்த படத்துக்கு ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த ட்ரைலர் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதும், அதே மாதிரி நீங்கள் இந்த படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதும் கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.